மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களை இதுவரை யாரும் சொல்லா வகையில் ஆதி முதல் அந்தம் வரை வியாசர் மற்றும் வால்மீகி எழுதியதை எழுதியது போலவே நாமும் அறிவோம். இணையுங்கள் உடனே நம் காவியம் பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் தோழர்களே, வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. மன்னரான பிறகு யுதிஷ்டிரர் அஸ்தினாபுரத்தில் நேர்மையாகவும் நியாயமாகவும் ஆட்சி செய்ய தொடங்கினாரு. தர்மராஜனின் அம்சம் அல்லவா, நியாயம் தவறுவாரா என்ன? தினமும் தன் தாய் குந்தி தேவியை வணங்கிய பிறகு திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி ஆகியோரின் ஆசி பெற்ற பிறகே எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தொடங்குவாரு. இதை பார்த்த அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி முதலியோர் யுதிஷ்டிரர் பண்ற மாதிரியே அவர்களும் திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு சேவை செய்வதை ஒரு தலையாய கடமையாகவே செஞ்சிட்டு வராங்க. ஆனா பீமனுக்கு மட்டும் திருதராஷ்டிரன் மேல அளவு கடந்த வெறுப்புணர்ச்சி இருந்து வந்தது. பீமன் தினமும் திருதராஷ்டிரர் முன் சொல்லத்தகாத விஷயங்களை சொல்லி வந்தார். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க திருதராஷ்டிரரை கொடுமைப்படுத்திய பீமன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பீமனின் கொடுமைகள் ஒன்னில்ல ரெண்டு இல்லைங்க, 15 ஆண்டுகள் தொடர்ந்தது. ஒரு நாள் வழக்கம் போல திருதராஷ்டிரன் காந்தாரி முன்னிலையில் பீமன் தகாத வார்த்தைகளை சொல்ல அதை கேட்டு அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டார்கள். அப்போ திருதராஷ்டிரர் தான் பாண்டவர்களின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வெகு காலமாகி விட்டது என்று உணர்ந்தார். அதனால விதுரரின் யோசனைப்படி வனப்பிரஸ்தம் செல்ல முடிவெடுத்தார். தன் யோசனையை காந்தாரியிடம் சொல்ல அவர்களும் உடனே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. விதுரரும் சஞ்சயனும் கூட திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரியுடன் காட்டுக்கு செல்ல முடிவு செய்தனர். எல்லாரும் முடிவு செஞ்சதும் திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரனை அழைத்து முழு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. முதலில் யுதிஷ்டிரர் மிகவும் வருத்தமாக உணர்ந்தார். பின் மகரிஷி வியாசர் ஆறுதல் சொன்னதும் ஒரு வழியா அந்த முடிவுக்கு ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் திருதராஷ்டிரன் காந்தாரியுடன் சேர்ந்து விதுரரும் சஞ்சயனும் கூட காட்டுக்கு செல்ல போகிறார்கள் என்ற செய்தி தெரிந்ததும் சுக்குநூறாய் உடைந்து போனார். திருதராஷ்டிரன் வருகிற கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று காட்டுக்கு போக போவதாக அறிவித்தார். வனம் செல்வதற்கு முன் பாண்டவர்களை சந்திச்சு இறந்து போன தன் மகன்கள் மற்றும் பிற உறவினர்களுக்கு கடைசியாக பித்ருபட்சம் செய்வதற்காக பணம் கேட்டாரு திருதராஷ்டிரர். ஆனா அந்த நிலையிலும் பீமன் பணம் தர மறுத்துடுறார். அதை பார்த்த யுதிஷ்டிரன் பீமனை கண்டித்து திருதராஷ்டிரருக்கு நிறைய பணம் கொடுத்து எந்தவித குறையும் இல்லாம அந்த ஸ்ரத சடங்குகளை முடிக்க செய்தார். குறித்து வைத்த அந்த நாளும் வந்தது. அதிகாலையில் எழுந்து திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரன், சஞ்சயன் ஆகியோர் வனப்பயணத்தை தொடங்கினர். அவர்கள் அனைவரும் காட்டுக்கு செல்வதை கண்ட பாண்டவர்களின் தாயான குந்தியும் காட்டில் வசிக்க முடிவு செய்தாள். அதை பார்த்த பாண்டவர்கள் பேரதிர்ச்சியாகி அவர்களை சமாதானப்படுத்தி தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனா குந்தி தேவி தன் முடிவில் ரொம்பவே தீர்மானமாக இருந்தார். இப்படி ஐவரும் காட்டுக்கு பயணமானார்கள். முதல் நாள் இரவை கங்கை நதி கரையில் கழித்தார்கள். அது அவர்களுக்கு கொஞ்சம் மன அமைதியையும் தந்தது. இதனால கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு பின் குருஷேத்திரத்துக்கு வராங்க. அங்க வியாசரை சந்திச்சு துறவரம் மேற்கொள்வதற்கான அனைத்து விதிமுறைகளையும் அனுதினம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பின் நடுகாட்டில் இருந்த மகரிஷி சத்தியப்பர் என்கிற முனிவருக்கு சொந்தமான ஒரு ஆசிரமத்தில் ஐவரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காட்டுல தவ வாழ்க்கை மேற்கொள்ள ஆரம்பிச்ச முதல் நாளில் இருந்து திருதராஷ்டர் மிக கடுமையான தவத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாரு. சுட்டெரிக்கும் அந்த வெயிலிலும் நிதமும் ஆழ்ந்த தவத்திலேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவரின் உடம்புல உள்ள தோல் சதையெல்லாம் காய்ந்து போக ஆரம்பிச்சது. மகா முனிவர்கள் போல ஜடாமுடி எல்லாம் வளர்த்து இன்னும் தன் தவத்தை கடுமையாக்கிட்டே வந்தாரு. இதனால மனதளவில் முதிர்ச்சியும் தெளிவும் அடைஞ்சு ஞான நிலையை அடைய ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த குந்தி தேவியும் காந்தாரியும் கூட வேறு எந்த செயலும் செய்யாம தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விதுரரும் சஞ்சயனும் அவர்களுக்கு சேவைகள் செஞ்சிட்டு மற்ற நேரங்கள்ல மட்டும் தவம்
பிரயாணம் செய்து வந்தனர். இப்படியே காட்ல ஒரு வருஷம் ஓடி போயிடுது. இன்னொரு பக்கம் ஹஸ்தினாபுரத்துல ஒரு நாள் யுதிஷ்டிரனுக்கு காட்டில் வாழும் தன் தாய் உட்பட அனைவரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. உடனே தன் படை தலைவர்களை அழைத்து காட்டுக்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு ஆணை பிறப்பிக்கிறாரு. அதன்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டதும் தான் மட்டும் இல்லாம தன் முழு குடும்பத்தையே காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு யுதிஷ்டிரர். இதை பார்த்த ஹஸ்தினாபுர மக்கள் சில பேரும் அவங்களோட சேர்ந்து தங்கள் முன்னாள் மன்னரை பார்க்கறதுக்காக அவங்களும் போறாங்க. சில நாள் பயணத்துக்கு பிறகு நடுக்காட்டில் இருந்த அந்த ஆசிரமத்தை அடைந்தார்கள். யுதிஷ்டிரர் தன் தாய் உட்பட அனைவரையும் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இருந்தாலும் கூட முனிவர்கள் கோலத்தில் அவர்களை கண்டதும் ரொம்பவே மனம் வருந்தினார். இன்னொரு பக்கம் திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோரும் தங்கள் மகன்களையும் உறவினர்களையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். யுதிஷ்டிரர் அங்க விதுரரை மட்டும் காணாத போது அவரை பற்றி திருதராஷ்டிரரிடம் கேட்டார். திருதராஷ்டிரர் அதுக்கு விதுரன் கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்பா, எப்பயாவதுதான் இங்கேயே வருவான் அப்படின்னு சொல்ல யுதிஷ்டிரர் தூரத்தில் விதுரர் வந்து கொண்டிருப்பதை கவனித்தார். ஆனா விதுரர் ஆசிரமம் முழுக்க நிறைய பேர் இருப்பதை பார்த்ததும் அப்படியே வந்த வழியே திரும்பினார். அதை பார்த்த யுதிஷ்டிரன் ஆச்சரியமடைந்து விதுரரை சந்திக்க அவரை பின்தொடர்ந்து ஓடினார். இறுதியில் ஒரு மரத்தடியில் விதுரர் நிற்பதை கண்டார். அவர் அருகே சென்றதும் விதுரரின் உடலில் இருந்து உயிர் வெளியேறி யுதிஷ்டிரரிடம் கலந்தது. அதாவது தர்மராஜனின் ஒரு அவதாரமான விதுரரின் உயிர் அதே தர்மராஜனின் இன்னொரு அம்சமான யுதிஷ்டிரரிடம் கலந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த யுதிஷ்டிரர் விதுரர் உடலை கொண்டு போய் சகல ராஜ மரியாதைகளுடன் தகனம் செய்ய முடிவு செய்கிறாரு. ஆனா விதுரர் துறவு மார்க்கத்தை கடைபிடித்தவர். அதன்படி அவர் உடலை தகனம் செய்வது முறையல்ல. ஆகையால் அவர் உடலை தகனம் செய்யாமல் இங்கேயே விட்டுவிட்டு போ யுதிஷ்டிரா அப்படின்னு வானத்தில இருந்து ஒரு அசரீரி கேட்டது. இதனால யுதிஷ்டிரர் விதுரரின் உடலை அங்கேயே விட்டுவிட்டு ஆசிரமம் திரும்பி நடந்த விஷயங்களை திருதராஷ்டிரர் உட்பட அனைவர்கிட்டையும் சொல்றாரு. அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அன்று இரவு யுதிஷ்டிரர் மட்டும் வந்திருந்த அனைவரும் அந்த ஆசிரமத்திலே படுத்துக்கிறாங்க. மறுநாள் அதிகாலை வேதவியாசர் அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். விதுரரின் உயிர் பிரிந்த செய்தியை அறிந்ததும் வியாசர் எப்படி விதுரர் தர்மராஜனின் அவதாரமாக பிறந்தார் என்பதற்கான முன்ஜென்ம கதையை சொல்லி அனைவருக்கும் தெளிவு ஏற்படுத்தினார். பிறகு திருதராஷ்டர் காந்தாரி குந்தியை பார்த்து, நான் இன்னைக்கு உங்களுக்கு என் தவ வலிமையை காட்டுகிறேன், உங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் இறந்து போன தன் அனைத்து மகன்களையும் காண வேண்டும் அப்படிங்கிற ஆசைய சொல்றாங்க. குந்தி தேவியும் என் அன்பு மகன் கர்ணனை காண வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க. அதே மாதிரி திரௌபதி, உத்தரை போன்றவர்கள் அபிமன்யு மற்றும் தன் மகன்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அங்க கூடியிருந்த அனைவரும் போரில் உயிரிழந்த ஒவ்வொருத்தர் பெயரையும் சொல்லி அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற தங்களுடைய ஆசையை வியாசரிடம் சொல்றாங்க. இதையெல்லாம் பொறுமையா கேட்ட வியாசர் உடனே எழுந்து, அப்படியே ஆகட்டும், இன்று இரவு குருஷேத்திர போரில் உயிரிழந்த அனைத்து வீரர்களையும் அனைவரும் பார்க்கும்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கங்கை நதி கரையை நோக்கி நடக்க சொன்னார். பிரமிப்பும் சந்தோஷமும் அடைந்த அனைவரும் வியாசர் சொன்னபடியே கங்கை நதி கரைக்கு சென்று அன்று இரவு வருவதற்காக நதி கரையிலேயே ஆவலாக காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த அந்த இரவும் வந்தது. உடனே வியாசர் கங்கை நதிக்குள் இறங்கி மூன்று முறை மூழ்கி மந்திரங்கள் சொல்லி பாண்டவர் மற்றும் கௌரவர் பக்கம் இருந்து போரில் இறந்து போன அனைவரின் பெயர்களையும் ஒன்னு ஒன்னா சொல்லி அவர்களை சத்தமாக அழைக்க கொஞ்ச நேரத்தில் அந்த அதிசயமும் நிகழ்ந்தது. பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், துச்சாதனன் உட்பட அனைத்து கௌரவ சகோதரர்கள், அபிமன்யு, கடோத்கஜன், திரௌபதியின் ஐந்து மகன்கள், மன்னன் துருபதன், திருஷ்யத்யும்னன், சகுனி, சிகண்டி முதலானோர் கங்கை நீரிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தனர். அவர்கள் எல்லாரும் எந்த ஒரு கோபமோ பழிவாங்கும் உணர்வோ இல்லாம மிகுந்த மன அமைதியுடன் காணப்பட்டார்கள். பார்வை இல்லாத திருதராஷ்டிரனுக்கும் பார்வை இருந்தும் அதை கட்டி மறைத்த காந்தாரிக்கும் வியாசர் திவ்ய திருஷ்டியை அளித்து உயிருடன் திரும்பி வந்த அனைவரையும் காண செய்தார். இறந்து போன தங்கள் உறவினர்களை பார்த்த அனைவரும் அளவில்லாத பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
அன்று இரவு முழுவதும் அனைவரும் தங்களின் இறந்த சொந்தங்களுடன் அன்பு பாராட்டி கழித்தனர். இப்படி கணவரை இழந்த மனைவிகள், மகன்களை இழந்த தாய் தந்தையர்கள், சகோதரர்கள், உறவினர்கள்னு அனைவரும் மற்ற பிற உறவினர்களை சந்தித்து மனம் விட்டு அன்பு பாராட்டியதால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த கோபங்கள் எல்லாம் தணிந்தது. அப்போ அங்க இருந்த கணவர்களை இழந்த விதவைகளை பார்த்து, வியாசர், உங்கள யாருக்கெல்லாம் உங்கள் கணவருடன் செல்ல விருப்பம் இருக்கோ அவர்கள் எல்லாம் கங்கை நதியில் நீராட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கட்டளையின்படி கணவன் மீது அதீத அன்பு கொண்ட பல பெண்கள் கங்கையில் நீராட தொடங்க அவர்கள் உயிரும் உடலை விட்டு பிரிந்து அவரவர் கணவருடன் சேர்ந்தது. இப்படியாக அந்த ஒரு அற்புதமான இரவு முடிவுக்கு வந்தது. திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி இறந்த அனைவரையும் பார்த்ததால அவர்கள் அதுவரை கொண்டிருந்த அனைத்து மனக்குறையும் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள். யுதிஷ்டிரனும் மற்றவர்களும் அவர்களுடனே ஒரு மாத காலம் காட்டிலேயே இருந்து பின் அஸ்தினாபுரம் திரும்பினார்கள். இதெல்லாம் நடந்து சரியா 2 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் தேவரிஷி நாரதர் அஸ்தினாபுரத்துக்கு வருகை தந்தார். அவரை கண்டதும் யுதிஷ்டர் மிக சிறந்த வகையில் அவரை வரவேற்று உபசரித்தார். அப்போ நாரத முனி, நான் கங்கை நதி கரையோரமுள்ள அனைத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்தேன், அப்படியே சரி உன்னையும் பாண்டவர்களையும் பார்த்துவிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு நாரத முனி சொன்னாரு. உடனே யுதிஷ்டர், கங்கை நதி கரையோரமா வந்தீங்க? அப்போ அங்க என் தாய் குந்தி தேவி, பெரிய தந்தை திருதராஷ்டர், மாதா காந்தாரி எல்லாரையும் பாத்தீங்களா? அனைவரும் நலந்தானே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நாரதர், யுதிஷ்டரா, நீ காட்டுக்கு வந்து அவர்களை பார்த்து விட்டு சென்ற பிறகு திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி உள்ளிட்டோர் ஹரித்வார் சென்றார்கள். அங்கேயும் தங்கி பல மாதங்கள் கடும் தவம் செய்து பின் திரும்பவும் கானகம் திரும்பினார்கள். ஒரு நாள் கங்கை நதியில் நீராடிவிட்டு திருதராஷ்டிரர் ஆசிரமம் திரும்பிக் கொண்டிருந்த போது பெரும் காட்டுத்தீ அந்த பகுதியில் பற்றிக் கொண்டது. முதுமையின் காரணமாகவும் உலக வாழ்க்கையின் மீது பற்று இழந்த காரணத்தாலும் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி ஆகிய மூவரும் தப்பிக்க முயற்சி செய்யாம தங்கள் மனித பிறவியை முடித்துக் கொள்ள அங்கேயே தரையில் அமைதியாக கண்களை மூடி அந்த கொடிய காட்டுத்தீக்கு இரையாகி தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். சஞ்சயன் மட்டும் அந்த சமயம் மற்ற ரிஷிகளுடன் இமயமலை சென்றதால் அவன் அங்கேயே தங்கி தவ வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இப்படி நடந்த விஷயங்களை சொல்லி முடித்தார் நாரதர். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தியின் இந்த சோக முடிவை கேட்டு ஒட்டுமொத்த அஸ்தினாபுரமும் கலங்கியது. அனைவரும் துக்கம் அனுஷ்டித்து கண்ணீர் விட்டு அழுதனர். பாண்டவர்களும் மீளாத துயரத்துக்கு சென்றனர். நாரதர் அவர்களை சமாதானப்படுத்திய பின் யுதிஷ்டர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து பல தானங்களும் கொடுத்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் வேண்டினர். இப்படிதான் வியாசரால் ஒரு இரவு மட்டும் போரில் உயிரிழந்த அனைத்து வீரர்களும் உயிர் பெற்று வந்த அதிசயம் நிகழ்ந்தது. பெரும்பாலான மகாபாரத படங்கள் சீரியல்கள்ல யுதிஷ்டிரன் பட்டாபிஷேகத்தோட கதையை முடித்துக் கொள்வதால் இதை போன்ற பின் நடந்த நிகழ்வுகள் இன்றைய தலைமுறையினர் அறிவதில்லை. இது போன்ற அறியாத தகவல்களை தெளிவாக அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மகாபாரத கதையை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காவியம் பேசுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.